experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. அந்த நடிகர் வளர்ந்து வரும் நடிகராக இருந்தபோது நிகழ்ந்த சம்பவம் இது. ஒரு திரைப்படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருந்த நேரம். மதிய சாப்பாட்டுக்காக எல்லோரும் பசியோடு உட்கார்ந்து கொண்டிருந்த போது மற்றவர்களைப் போல எப்போது சாப்பாடு வரும் என்று அவரும் காத்து கொண்டிருந்தார். பெரிய சாப்பாட்டு கேரியரை எடுத்து வந்ததும் நமக்குத்தான் கொண்டு வரப்படுகிறது என்று தயாரானார். ஆனால் சாப்பாடு அவருக்கு வரவில்லை. அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்த ஒருவருக்கு சென்றது. அவரும் நீண்ட நேரம் காத்திருந்து பார்த்தார், வரவே இல்லை. இத்தனைக்கும் அந்த படத்தின் மிக முக்கியமான பாத்திரத்தில் அந்த நடிகர் நடித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு மட்டுமல்ல, எவருக்குமே வரவில்லை. அந்த படத்தின் கதாநாயகன் சாப்பிட்டு முடித்த பிறகே அனைவருக்கும் சாப்பாடு கிடைத்தது. கதாநாயகனுக்கு உயர்தர அசைவ உணவுகள் கொடுக்கப்பட்டது. மற்றவர்களுக்கோ வெறும் சாம்பார் சாதம். சிறு வயதிலிருந்தே பசி என்பதையும் பாகுபாடு என்பதையும் அறிந்திராத அந்த நடிகருக்கு இந்த சம்பவம் மிக பெரும் வேதனையை கொடுத்தது. நமக்கு நேர்ந்த இந்த கொடுமை இனி யாருக்கும் வரக்கூடாது என்று முடிவெடுத்தார். பசியால் ஒருவர் அவமானப்படுத்தப்படுவதுதான் உலகின் மிகப்பெரிய கொடூரம் என்று எண்ணினார். பின்னாளில் தான் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தபோது கதாநாயகன் துவங்கி லைட்மேன் வரை ஒரே விதமான சாப்பாடு என்ற முறையை கொண்டு வந்தார். அவரை பின்பற்றி ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகமும் அந்த உணவு முறையை கொண்டு வந்தது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்திய நடிகர் யார் தெரியுமா? விஜயகாந்த். இன்று இவர் நடிப்பதில்லை. அரசியலிலும் முழு நேரமாக இயங்குவதில்லை. இவர் நடிப்பதை நிறுத்தி 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனாலும் தமிழக மக்களிடையே இவருக்கு மவுசு குறையவில்லை. 80களில் நடித்த இவரது படங்கள் இன்று 2010களில் பிறந்து வளரும் குழந்தைகளும் பார்த்து ரசிக்கும் அளவுக்கு எவர்கிரீன் பட்டியலில் இருக்கின்றன. புரட்சி கலைஞர், இதுதான் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பட்டம். இந்த பட்டம் போலவே அவர் திரையுலகிலும் அரசியலிலும் செய்த புரட்சிகள் ஏராளம். சிவப்பாக இருப்பவர் மட்டுமே நடிகராக முடியும் என்ற சூழல் நிலவிய காலகட்டத்தில் நடிக்க தெரிந்தால் போதும், நிறமெல்லாம் ஒரு விஷயம் அல்ல என்று தன்னை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர்தான் விஜயகாந்த். 1952 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள் விருதுநகரில் அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் விஜயகாந்த். சிறு வயதிலிருந்தே சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவே இருந்தார். இதனால் படிப்பில் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை. அப்பா அழகர்சாமிக்கு மதுரையில் ஒரு அரிசி ஆலை இருந்தது. பள்ளிக்கு செல்லாமல் அரிசி ஆலையில் சிறு சிறு வேலைகள் செய்து வந்த விஜயகாந்த் சினிமாவுக்குள் நுழைவதற்காக மதுரையில் இருந்து சென்னை நோக்கி வந்தார். தொடக்கம் முதலே பல புறக்கணிப்புகள். எந்த இடத்திலும் விஜயகாந்துக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவரை சினிமாவுக்குள் அழைத்துச் செல்ல போராடியவர் நடிகர் குள்ளமணி. விஜயகாந்துக்கு சினிமா வாய்ப்பு கிடைப்பதற்காக அவரை டூ வீலரில் அழைத்து கொண்டு சினிமா தயாரிப்பு நிறுவனங்களுக்கு செல்வார். அங்கு தனக்கு தெரிந்தவர்களிடம் பேசி விஜயகாந்துக்கு வாய்ப்பு கேட்பார். பெரும்பாலான கதவுகள் திறக்கப்படவே இல்லை. அதன் பிறகு விஜயகாந்தை வைத்து இயக்க சில இயக்குநர்கள் முன் வந்தார்கள். பட வாய்ப்பும் கிடைத்தது. 1979ஆம் ஆண்டு வெளியான ஓம் சக்தி மற்றும் 1980ஆம் ஆண்டு வெளியான தூரத்து இடி முழக்கம் உள்ளிட்ட படங்கள் விஜயகாந்துக்கு ஓரளவுக்கு அடையாளத்தை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து 1981ஆம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் கொடுத்த வெற்றி விஜயகாந்த் என்னும் மனிதரை தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகராக மாற்றியது. எஸ் ஏ சி விஜயகாந்த் கூட்டணியில் 17 படங்கள் வெளியாகின. இந்த வெற்றி கூட்டணி தொட்டதெல்லாம் ஹிட் என்னும் அளவிற்கு சக்சஸ் ஃபார்முலாவை உருவாக்கியிருந்தது. நடிக்கும் எல்லா திரைப்படங்களிலும் அதிரடி காட்சிகளில் அதிகம் நடிப்பார். ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எனும் இரு எதிர் துருவங்கள் கோலோச்சிய தமிழ் சினிமா உலகிற்குள் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்க துவங்கியிருந்தார் விஜயகாந்த். ரஜினி கமல் என இருவரும் சண்டை காட்சிகளில் நடித்தாலும் விஜயகாந்தின் சண்டை காட்சிகள் விறுவிறுப்பு நிறைந்ததாக இருக்கும். கிராமப்புற ரசிகர்கள் இதை விரும்பவே தொடர்ச்சியாக இது போன்ற படங்களிலேயே நடிக்க துவங்கினார் விஜயகாந்த். சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது மட்டுமல்லாமல் விஜயகாந்தின் வாழ்க்கையில் திருப்பு முனையாகவும் அமைந்தது. அதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு அதிரடி நாயகனாக தன் பெயரை பதிவு செய்த அவருக்கு மனக்கணக்கு, நீதி பிழைத்தது, பார்வையின் மறுபக்கம், ஆட்டோ ராஜா, சாட்சி, நாளை உனது நாள், 100வது நாள், ஊமை விழிகள் என வரிசையாக பட வாய்ப்புகள் கிடைத்தன. பெரும்பாலான உச்ச நட்சத்திரங்களுக்கு 50வது படமும் 100வது படமும் தோல்வியை கொடுத்ததாகவே எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் சினிமாவின் வரலாறு. இதனாலேயே பல நடிகர்கள் தங்களது 50 மற்றும் 100வது படத்தை
பார்த்து பார்த்து தேர்வு செய்வார்கள். பெரிதாக ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள். ஈழ விடுதலை போராட்ட இயக்கமான விடுதலை புலிகள் அமைப்பின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது 100வது திரைப்படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்ற பெயரையே தேர்வு செய்தார் விஜயகாந்த். ஈழ விவகாரத்தை பெரும்பாலான தமிழக நடிகர்களும் இயக்குநர்களும் கை வைக்கவே தயங்குவார்கள். இந்த நேரத்தில் துணிச்சலாக பிரபாகரன் பெயரை தேர்வு செய்து அந்த படத்தை வெற்றியும் பெற வைத்திருந்தார் விஜயகாந்த். அதன் பிறகுதான் அவரது பெயருக்கு முன்னால் கேப்டன் என்ற செல்லமான அடைமொழியும் சேர்ந்து கொண்டது. விஜயகாந்தை இயக்கியவர்களும் அவருடன் நடித்தவர்களும் இவரை போல் வசனம் பேச ஆளே இல்லை என்பார்கள். ஒரு வசனத்தை பார்த்தோம், படித்தோம், மனப்பாடம் செய்தோம், ஒப்புவித்தோம் என இல்லாமல் உணர்வு பூர்வமாக ஆழ் மனதிலிருந்து பேசும் ஒரு நடிகராக இருந்தார் விஜயகாந்த். விஜயகாந்தின் நெருங்கிய நண்பர்களாக வாகை சந்திரசேகர், எஸ் எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு உள்ளிட்ட நடிகர்களும் இருந்தனர். இந்த பஞ்ச பாண்டவர்கள்தான் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். சினிமாவில் லாபி செய்யும் அளவுக்கு பின்புலம் எதுவும் இல்லாமல் உள்ளுக்குள் நுழைந்து தங்களது நடிப்பையும் நிரூபித்த இந்த பஞ்ச பாண்டவர்களை சினிமா உலகம் எப்போதும் கண்டுகொள்ளாதாம். இந்த அணிக்கு எப்போதும் விஜயகாந்த் தான் கேப்டன். சினிமாவில் தான் வாய்ப்பு கிடைத்துவிட்டதே, நமக்கு ரசிகர்கள் உருவாக துவங்கிவிட்டார்களே, இனி நமக்கு என்ன வந்தது, வந்தோமா, நடித்தோமா, ஹாயாக ஊரை சுற்றினோமா என்று இல்லாமல் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க தொடங்கியது இந்த அணி. உள்ளூர் போராட்டங்களிலிருந்து ஈழ போராட்டம் வரை எந்த விவகாரமாக இருந்தாலும் முதல் ஆளாக தனது ஆதரவை தெரிவிப்பது கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான இந்த கூட்டம்தான். தமிழகத்தின் வரலாற்றில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு முக்கிய இடம் உண்டு. தலைமுறைக்கு தகுந்தபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் நம் தமிழக மக்கள். இதே இந்தி திணிப்பை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்தால் ஈர்க்கப்பட்ட விஜயகாந்த் தமிழை தவிர வேறு எந்த மொழி படத்திலும் நடிப்பதில்லை என்று முடிவு செய்திருந்தார். விஜயகாந்த் நடிப்பில் வெளியாகி தமிழில் ஹிட் அடித்த பல படங்கள் பிற மொழிகளில் ரீமேக் ஆகி ஹிட் அடித்த போது கூட தமிழில் மட்டுமே நடிப்பேன் என்பதில் உறுதியாக நின்றவர் விஜயகாந்த். இளம் ரத்தம், எதற்கும் பயப்படாத தைரியம், வறியவர்களை கண்ட உடனே உதவும் எண்ணம் என எல்லாம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் 80களின் சக்தி வாய்ந்த இளைஞராக வலம் வந்தார். சினிமாவில் வாய்ப்புகள் குவிய துவங்கியதும் இல்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது, பசியில் ஈர்ப்பவர்களுக்கெல்லாம் உணவளிப்பது என தம்மால் என்ன முடியுமோ அதையெல்லாம் செய்ய துவங்கினார். சினிமாவில் இவர் செய்த புரட்சி வேறு எந்த நடிகரும் செய்திடாதது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்கு ஒரு உணவு, ஹீரோயினுக்கு ஒரு உணவு, ஜூனியர் நடிகர்களுக்கு ஒரு உணவு, தயாரிப்பாளர் தரப்புக்கு ஒரு உணவு என தீண்டாமையால் நிறைந்திருந்தது. அந்த நேரத்தில் விஜயகாந்த் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஹீரோவாக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரே உணவு எனும் நடைமுறையை உருவாக்கினார். விஜயகாந்த் படத்தில் வேலை செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள். தனது ஆரம்பகால படங்களில் யாரெல்லாம் உதவி இயக்குநராக வேலை செய்தார்களோ அவர்கள் எல்லோரையும் இயக்குநர்களாக உருவாக்கி அழகு பார்த்தவர் விஜயகாந்த். அப்படி உருவான ஆர் கே செல்வமணி விஜயகாந்துக்கு கேப்டன் பட்டம் கிடைக்கவும் காரணமானார். மேலும் அந்த காலகட்டத்தில் திரைப்பட கல்லூரியில் படிப்பை முடித்த மாணவர்கள் நேராக கதையை எடுத்துக்கொண்டு விஜயகாந்த் அலுவலகத்துக்கு முன்தான் வருவார்கள் என்று சொல்லும் அளவிற்கு இளம் தலைமுறை மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் விஜயகாந்த். இன்று தமிழ் சினிமாவின் சூப்பர் ஹீரோக்களாக இருக்கும் விஜயும் சூர்யாவும் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ஹிட் கிடைத்தால் போதும் என்று இயங்கிக் கொண்டிருந்த போது அவர்களது தந்தைகளுடன் இருந்த நட்பின் அடிப்படையில் சென்று சிறப்பு தோற்றத்தில் நடித்துக் கொடுத்தார் விஜயகாந்த். மற்ற நடிகர்களுக்கு மத்தியில் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கியிருந்த விஜயகாந்த் புதுமுக இயக்குநர்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தார். அதாவது தன் படத்தில் உதவி இயக்குநராக பணி செய்ய வந்த நபரை அழைத்து பேசி தயாரிப்பாளரை அறிமுகப்படுத்தி அதே படத்தில் நடிப்பதற்கு எவ்வளவு பெரிய மனது வேண்டும். ஆனால் இத்தோடு தன் பணி முடிந்து விட்டது என நினைக்காமல் தினசரி படப்பிடிப்புக்கு வருவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். தனக்கான காட்சி எடுக்கப்பட்டு விட்டது, இனி நமக்கு அங்கு வேலை இல்லை என்று இல்லாமல் அன்றைய தின படப்பிடிப்பு முழுவதையும் முடித்து விட்டுத்தான் அங்கிருந்து நகர்வார் விஜயகாந்த். இயக்குநர்கள் நீங்க கிளம்புங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் என்று சொன்னாலும் சும்மா இருப்பா, நான் இருக்கிறதாலதான் இவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க, நான் கிளம்பிட்டா எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, நீ பேசாம படப்பிடிப்புல கவனம் செலுத்து என்று ஊக்கமளிப்பார் விஜயகாந்த். 1999 முதல் 2004 வரை விஜயகாந்த் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக பதவி வகித்தார். அப்போது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கடனில் தடுமாறிக் கொண்டிருந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து நலிவடைந்த திரைக்கலைஞர்களுக்கு உதவி செய்து பெரும் மாற்றத்தை உருவாக்கியிருந்தார் விஜயகாந்த். திரையுலகில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாரோ அதே அளவுக்கு சமூகத்திலும் அக்கறை கொண்டவராக இருந்தார் விஜயகாந்த். தினசரி தன்னை சந்திக்க வரும் நூற்றுக்கணக்கான ரசிகர்களை இன்முகத்தோடு வரவேற்று
அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து பாசத்தோடு வழி அனுப்பி வைப்பார். அவர் வீட்டில் எப்போதும் அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும். விஜயகாந்த் நடிகராக இருக்கும் போதே ஒரு அரசியல் தலைவரை போலத்தான் செயல்பட்டார். ஒரு பெரிய கட்சிக்கு பூத் கமிட்டிகள் இருப்பதைப் போலவே கிராமங்கள் தோறும் ரசிகர் மன்றங்கள். எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரில் இருக்கும் விஜயகாந்தின் ரசிகர் மன்ற நிர்வாகியின் வீட்டுக்கு செல்வது என்று தன் ரசிகர்களை அரவணைத்து செல்பவராகவே இருந்தார் விஜயகாந்த். சினிமாவில் அதிரடி நாயகனாக புரட்சி பேசிய விஜயகாந்தை கிராமப்புற மக்கள் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும் முன்பே இவரால் தான் மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க துவங்கியிருந்தனர். வயதான தாத்தா பாட்டிமார்களுக்கு ஜா என்னும் எழுத்து புதிது என்பதால் பாசமாக விஜயகாந்த் என்றுதான் அழைப்பார்களாம். சமுத்திரக்கணி இயக்கத்தில் உருவான நிறைஞ்ச மனசு படத்தின் படப்பிடிப்பில் இருந்தபோது விஜயகாந்த் நடித்துக் கொண்டிருந்ததை பொருட்படுத்தாமல் ஒரு பாட்டி உள்ளே நுழைந்தார். அவர் நேரடியாக விஜயகாந்திடம் வந்து ரேஷன் கடையில அரிசி போடுவதில் மோசடி செய்யறாங்க, வா வந்து அவங்களை அடி என்று கேட்டுள்ளார். யாரையும் அப்படியெல்லாம் அடித்துவிட முடியாது என்று அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்ததோடு அவருக்கு தேவையான அரிசியையும் கொடுத்து அனுப்பியுள்ளார் விஜயகாந்த். விஜயகாந்தே இயக்கி நடித்த விருதகிரி படத்துக்கு பிறகு அவர் சினிமா படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டார். அவருக்கு அடுத்த தலைமுறை சினிமாவை பார்த்துக் கொள்ளும் என்பது நம்பிக்கை. ஆனால் அவர் விதைத்த விதைகள் தான் இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றன என்றால் அதை சினிமாக்காரர்கள் யாரும் மறுக்க மாட்டார்கள். போராட்ட குணம் கொண்டவராகவும் போராளிகளை ஆதரிப்பவராகவும் இருக்கும் விஜயகாந்தை காலப்போக்கில் அரசியல் அழைத்துக் கொண்டது. சினிமாவில் உச்சமாக இருக்கும் நடிகரை அரசியல் இழுத்து போடுவது தமிழகத்தில் ஒன்றும் புதிதல்ல. இன்று கூட கமல் கட்சியை தொடங்கி தேர்தலை சந்தித்து வருகிறார். ரஜினி அரசியல் கட்சியை விரைவில் தொடங்கவிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். பிற நடிகர்களும் தங்களது பிரபலத்தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறார்கள். மாற்று அரசியல், தனி கட்சி என்று ரஜினியும் கமலும் பேசிக் கொண்டிருக்கும் காலகட்டம் தமிழகத்தின் இருபெரும் ஆளுமைகளான கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத ஒரு காலகட்டம். ஆனால் தமிழகத்தில் இருவரும் இருந்தபோதே இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து கட்சியை தொடங்கி தனித்து தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். அப்போது அவர் முன்வைத்த ஒரே முழக்கம் வறுமையை ஒழிப்பது. திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியல் என்று பேசாமல் மக்களின் வறுமையை ஒழிப்பதை பற்றி பேச தொடங்கியிருந்தார் விஜயகாந்த். இந்தியாவில் பல ஆளும் கட்சிகள் ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் கூட இந்த விவாதம் அவ்வப்போது எழுவதும் அடங்குவதும் வழக்கமான நிகழ்வாகவே இருக்கிறது. ஆனால் கட்சி தொடங்கி தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே இந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தார் விஜயகாந்த். 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் 2009 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் தனித்து சந்தித்தார் விஜயகாந்த். விஜயகாந்த் மட்டும் 2006 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று MLAவாக ஆகியிருந்தார். அதன் பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலை அதிமுக கூட்டணியில் சந்தித்த தேமுதிக 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. திமுக படுதோல்வியடையவே விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக ஆனார். கட்சி பங்கேற்ற 2வது தேர்தலிலேயே மாபெரும் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரானது வரலாற்று சாதனைதான். அதன் பிறகு சட்டசபை விவாதத்தில் ஒருமுறை ஆளும் கட்சி அமைச்சர்களை கடுமையாக திட்டியதும் அது பெரிய சர்ச்சையாக வெடித்து இந்த கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் விஜயகாந்த். ஆனால் இந்த கூட்டணி படுதோல்வியடைந்தது. அதை அடுத்த 2019 தேர்தலிலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை தேமுதிக. சிறந்த நடிகருக்கான விருது, கலை மாமணி விருது, பிலிம்பேர் விருது ஆகியவற்றோடு சேவை மனப்பான்மை மற்றும் உதவும் குணத்திற்காக 2001 சிறந்த இந்திய குடிமகன் என்ற விருதையும் பெற்றுள்ளார் விஜயகாந்த். இவரது சேவை மற்றும் அரசியல் செயல்பாட்டை கௌரவிக்கும் வகையில் 2011 கௌரவ டாக்டர் பட்டமும் கிடைத்தது.